Hi friends, welcome to KATI Ammu channel. Subscribe pannadunga, subscribe pannikonga. Appo thodan kuda ini video vandutey irukum. Neenga enna paaka porunga na rose plant la new collection ala vandirukanga. Adhu da appo nam paaka porunga. Ippo paakradhu pathinga Taj Mahal red inga. Idhu pathinga nalla dark red color la irukku parunga. Or velvet color la mari irukum ungalku. பாக்கவே சூப்பரா இருக்குங்க ஒரு பிளான்ட் வேணா எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட் ஏ இருக்கும் எல்லாத்துலயுமே மொட்டு இருக்குங்க பாருங்க फ्लावरோட பாருங்க பிளான்ட்டோட சைஸ் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு 2 branches 3 branches ஓட தான் இருக்கு எல்லாத்துலயுமே மொட்டு இருக்கு இது ஒரு வெல்வெட் கலர்ல இருக்குங்க レッド கலர் ரோஸ் ஒரு வெல்வெட் டார்க் வெல்வெட் கலர்ல இருக்கு நீங்க புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம் Catalog வந்து order பண்ணிக்கலாங்க price லந்து எல்லாமே இருக்கும் நீங்க செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தாங்க அதுக்குள்ளே குயிக்கா வேணும்ன்றவங்க எல்லாரும் புக் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரா ஹெல்தியான பிளான்ட் தான் இருக்கு சேம் நீங்க வீடியோல எப்படி பார்க்கறீங்களோ அதே மாதிரி தாங்க பிளான்ட் இருக்கும் பாருங்க எல்லாத்துலயுமே மொட்டு பாக்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க ஃபுல்லாவே மெச்சூரான பிளான்ட் தாங்க காமிக்கறோம் பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ளவர் இது மொட்டு வெடிச்சாலுமே பாக்க நீங்க கடையில வாங்குறீங்கல அந்த மாதிரி ரோஸ் தாங்க சேம் அதே மாதிரி ரோஸ் மாதிரி பூக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்க வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ரோஸ் பாருங்க இது ஃபுல்லாவே レッド கலர்ங்க வெல்வெட் レッドங்க நல்ல ஸ்டெம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸோட இருக்கு நீங்க மதர் பிளான்ட் வாங்குறீங்களா அதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த பிளான்ட்டுமே உங்களுக்கு ஸ்டெம் எல்லாம் நல்ல ஒரு திக்னஸோட இருக்கு நீங்க ஆர்டர் பண்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பாருங்க சேம் மதர் பிளான்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் இதோட ஸ்டெம் எல்லாம் Next பாத்தீங்கனா மேங்கோ இல்லங்க பாருங்க எவ்வளவு பட்ஸ் ஓட இருக்கு பாருங்க இந்த மேங்கோ இல்ல பாத்தீங்கனா உங்களுக்கு நிறைய பூ பூத்துட்டே இருக்குங்க இது பாத்தீங்கனா ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஸ் என்ன மாதிரி பூக்குமோ டேவிட் ஆஸ்டின் வந்து ஒரு பெங்களூர் ரோஸ் மாதிரி பூக்காதல்ல ஒரு கல்கத்தா வெரைட்டி மாதிரி பூக்கும் லேயர் லேயரா ரவுண்ட் ரவுண்டா பூக்கும் அதே மாதிரி தாங்க இந்த மேங்கோ இல்லவும் சேம் அதே மாதிரி தான் பூக்கும் உங்களுக்கு நிறைய பூ வச்சிட்டே இருக்குங்க எனி டைம் பூவா தான் இருக்கும் மேங்கோ இல்லோ பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட் வேணும்னா புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க பிளான்ட் நிறைய பிரான்சஸ் ஓட இருக்குங்க உங்களுக்கு முட்டோடு பிரான்சஸ் ஓட இருக்கும் ரோஸ் பிளான்ட்ட பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நம்ம ஹைட் சொல்ல முடியாது ஏனா ஒரு பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஹைட்டாவே இருக்கும் ஒரே பிரான்ச் இருக்கும் அதே ஒரு பிளான்ட்ல பாத்தீங்கன்னா பிரான்சஸ் நிறைய இருக்கா ஹைட் இருக்காது இந்த மாதிரி தான் ரோஸ் பிளான்ட்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல எல்லாத்துலயுமே முட்டு இருக்கு பாருங்க பூ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பூக்கும் ஃபுல்லாவே மேங்கோ இல்ல தாங்க புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாரும் கேட்டே இருந்தீங்க ஆடி ஆஃபர் இல்லீங்களா சிஸ்டர் ஆடி ஆஃபர் இல்லீங்களா கண்டிப்பா ஆடி ஆஃபர்ங்க இந்த பிளான்ட்டோட பிரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கேட்டலாக்ல அப்டேட் பண்றேன் உங்களுக்கு வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏனா எல்லாமே பார்க்கிறது எல்லாமே நியூ கலெக்ஷன் நியூ வெரைட்டி தாங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ங்க இந்த பன்னீர் ரோஸ்மே நம்ம கிட்ட அவேலபிள் ஒரு 100 பீஸ்க்கு மேல நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு எல்லாத்துலயுமே மொட்டு இருக்குங்க பாத்தீங்கனாவே தெரியும் பட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு நல்ல ஃப்ரெஷா ஹெல்தியான பிளான்ட்டாவே இருக்கு நீங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு பிளான்ட் என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு பிளான்ட் கூட எடுத்து வச்சு காமிக்கிறேன் இது நிறைய முர்க்கல் இருக்குங்க நிறைய முள்ளு இருக்கும் இது வந்து இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா ஹெல்தியா இருக்கு பாருங்க 2 branches ஓட இருக்கு பாருங்க ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நான் ஆந்திரா பன்னீர் இருக்கும் இந்த பன்னீர் இருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க ஆந்திரா பன்னீர்னா நம்ம சாமிக்கு வந்து பூ கட் பண்ணி வெச்சுக்கலாம் சேல்ஸ்க்கு மார்க்கெட்க்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் ஆனா இந்த பன்னீர் பாத்தீங்கன்னா சாமிக்கு வெச்சுக்கலாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடலாம் இந்த பன்னீரை மட்டும் தான் சாப்பிட முடியும் ஆந்திரா பன்னீரால சாப்பிட முடியாதுங்க ஃபேஸ் கலர் யூஸ் பண்ண முடியாது அது only மாலை கட்டிறதுக்கு சாமிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இது வேணா நிறைய பெனிஃபிட் இருக்கு நிறைய பூ பூக்கும்
ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம், இந்த பன்னீரை சாப்பிட்லாம், சாமி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பூ வச்சுட்டே இருக்கும். இது ஒரு கொடி டைப்புனே சொல்லலாம். நிறைய முள் இருக்குங்க. இது வந்து இப்போ நீங்கள் வந்து பூ பூத்தாச்சே மறுபடியும் எங்களுக்கு பூக்கலன்னா கட் பண்ணி உரம் கொடுங்க, கண்டிப்பாக பூ பூக்கும், நிறைய பூ பூக்கும். ஒரு டைம் பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு நிறைய பூ பூத்துட்டே இருக்கும். பாருங்கள் எந்த பிளான்ட்மே நம்மக்கிட்ட அவைலபிள், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா வெரைட்டி ரோஸுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரிபிள் கலராக மாறக்கூடிய ஒரு ரோஸ்னே சொல்லலாம். இது பாருங்கள், இப்போ வந்து எல்லோ வித்து ஆரஞ்சு மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் கட் பண்ணவே இல்லைன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. நல்லா டார்க்கு ஆரஞ்சு மாதிரி பூக்கும், நிறைய பூ பூக்குங்க. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, நிறைய பட்ஸோடையே இருக்குது நம்மக்கிட்ட. நல்லா சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், பூ வந்து இந்த அளவுக்கு அழகாக பூக்கும் பாருங்க. இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட் கூட எடுத்து வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பிளான்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பிரான்ச்சஸோடே இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் சேம் அதே தான், கல்கத்தா ரோஸ் தான். உங்களுக்கு பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான சூப்பரான பிளான்ட்டாகவே இருக்குது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கும் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜடிகோ ஆரஞ்சுங்க. சேம் அதே மாதிரி ஜடிகோ ஆரஞ்சு உங்களுக்கு நிறைய ஒன்ஸ் முட்டை எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ பூத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய பட்ஸ் வைக்குங்க. பூ வந்து 3 டேஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து எல்லா பூவும், இப்போ கல்கத்தா வெரைட்டிஸ் இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து திக்னஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பூ வந்து உதிராதுங்க. அதே மெல்லிஸாக இருக்குது அப்படின்றது, இந்த பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாமே சீக்கிரமாக பூ வந்து உதிருங்க. இந்த மாதிரி நல்லா ஹார்டாக இருக்கிற பெட்டல்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பூ வந்து உதிராது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டேஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து பூ வந்து உதிராதுங்க. இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். பிளான்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சேம் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது, ஆனால் ஹைட் இல்லை. ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரோஸ் பிளான்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், பூ வந்து இந்த மாதிரி தான், எவ்வளோ பட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சைனா ரோஸுங்க. சைனா ரோஸ்னு சொல்லலாம், தஞ்சாவூர் ரோஸ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்குங்க, பூத்துட்டே இருக்கும், எனி டைம் பூத்துட்டே இருக்கும். பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும், நல்லா பூ எனி டைம் பூத்துட்டே இருக்கும் பாருங்கள். எல்லோரும் கேட்டிருந்த ஒரு செடினே சொல்லலாம், இது வந்து தஞ்சாவூர் ரோஸு, சைனா ரோஸுன்னு சொல்லலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட் இருக்கும். இதோட லீஃபை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ரோஸ் லீஃப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது பாருங்கள். எவ்வளோ பட்ஸு, எவ்வளோ முட்டை எடுத்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட இது 100 பீஸ்க்கு மேலே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். எல்லோரும் கேட்டிருந்தால் ஒரு ரோஸ் செடிங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நியூ நியூ கலெக்ஷன், என்னென்ன ரோஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட்ங்க. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ்னே சொல்லலாம், ஒரு பர்ஃப்யூம் ரோஸ்னு சொல்லலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு பிங்க் கலரில், சென்டரில் மட்டும் ஒரு ஒயிட் கலர் இல்லைங்க. கண்டிப்பாக பன்னீர் ரோஸை விட இது டபுள் மடங்கு நல்லா ஸ்மெல்ல வரக்கூடிய ஒரு பூனே சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பூ பூக்குங்க, இதுவுமே நிறைய பூ பூக்கும். இதுவுமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்குங்க பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க கலர்ஸ் எல்லாமே. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும், ஒரு டைம் ஃபுல்லாகவே பிங்க் கலரில் மாறும். இது வந்து நல்லா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ரோஸ்னே சொல்லலாம் பாருங்கள். நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியான பிளான்ட் அவைலபிளுங்க, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இதிலுமே நம்மக்கிட்ட மதர் பிளான்ட்டும் அவைலபிளுங்க, 10 kg கவரில் நம்மக்கிட்ட அவைலபிள். புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்.
இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட்டே இருக்கும். நல்லா ஒரு 2 பிரான்ச்சஸோட சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே அவைலபிள், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். எல்லா ரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸுமே கேட்லாக்கில் கொடுக்குறேங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்னென்ன ரோஸ் பிளான்ட் வேணுமோ அது எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது, எல்லாத்துலேயுமே பட்ஸ் இருக்குங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹெல்த்தியான பிளான்ட் மட்டும்தான் சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸுங்க. டைகர் ரோஸ்னால் என்னன்னு பார்க்குறீங்களா, பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு ரோஸ் தாங்க, ரெட்டில் ஒரு எல்லோ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க. இது ஒரு பட்டன் டைப்னே சொல்லலாம், ஆனால் பூ வந்து நல்லாவே பெருசாக தான் பூக்கும், ரொம்ப சின்ன சலாக பூக்காது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி தான் பூக்கும். இதுவுமே நிறைய பூ பூக்குங்க, நிறைய பட்ஸோடே இருக்குது. பாருங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன், அங்கே பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் வச்சுருக்குன்ட்டு பாருங்கள், மொட்டை பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட் இருக்கும், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து எல்லா ரோஸ் பிளான்ட்டுமே இப்போ கலெக்ஷன் எல்லாமே நியூ நியூ கலெக்ஷன் எல்லாமே போட்டு இருக்கங்க. பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே டைகர் ரோஸ் தாங்க, நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ பட்டனுங்க, இதுவுமே உங்களுக்கு நிறைய பூ பூக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பூ வந்து உதிராதுங்க, ஏன்னா இதோட பெட்டல்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து சிங்கிளாக கூட வச்சுக்கலாம், பாருங்கள் நிறைய லேயர் லேயராக இருக்குது. இந்த பிளான்ட்டை வேணும் ஒன்று எடுத்து வச்சு காமிக்கிறேன், நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்து. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, நல்ல ஒரு 3 பிரான்ச்சஸோட நல்ல மொட்டு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது எல்லாமே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது. பாருங்கள் பட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் இருக்குன்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லோ பட்டன் தாங்க, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம், நல்லா சூப்பராகவே இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அழகாக இருக்குங்க, இது விரியும் போது முழு பாருங்கள் இந்த மாதிரி தான் அழகாக விரியும். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாமே இதை வைக்கலாம், அறுத்து குட்டி பசங்களுக்கெல்லாம் அறுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்கவும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே நியூ ஸ்டாக்கு, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ்னே சொல்லலாம், ரெட்டில் வந்து சில்வர் கோட்டிங் வந்த மாதிரி பாருங்கள், அதோடய பெட்டல்ஸ் கடியில் பார்த்திங்கன்னா சில்வர் கோட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரும் ரெட் கலரும் நம்மக்கிட்ட ஒரு சில பிளான்ட்டு தான் அவைலபிளாக இருந்துச்சு, எல்லாருமே புக் பண்ணி வாங்கிக்கினாங்க. இதில் பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளுங்க, இதுவுமே நிறைய பூ பூக்கும். இங்கே பாருங்கள் பட்ஸை பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பட்ஸ் இருக்குன்ட்டு. ஒன்ஸ் உங்களுக்கு பூ எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களே நிறைய பூ பூத்துட்டே இருக்கும், எனி டைம் பூக்குங்க. இதுவும் பட்டன் டைப் வெரைட்டி தான், பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், செடி ரப்பா உங்களுக்கு வந்து பூ பூத்துட்டே இருக்கும் பாருங்கள். இது பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டனுங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலெக்ஷன்னே சொல்லலாம், இதுவுமே பட்டன் டைப் வெரைட்டி தான், நிறைய பூ பூக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு, நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, இது ஒரு லிமிட்டெட் ஸ்டாக்கு தாங்க, ஒரு 20 பிளான்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இது ஒரு பட்ஸ் பாருங்கள் பார், எவ்வளோ பட்ஸ் வச்சுருக்குன்ட்டு, புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாங்க. சூப்பராக இருக்குது, நிறைய பெட்டல்ஸ் இருந்தோம், இதே மாதிரி பட்டன் டைப் தான், நிறைய லேயர் லேயராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நிறைய பூ பூக்குங்க.
எல்லாருமே கேட்குறீங்க என்னப்பா உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ பூ பூக்குது, எங்ககிட்ட வந்தால் பூவே பூக்கிறதுலன்ட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து பூ பூத்து முடிஞ்சிட்டு கட் பண்ணி விட்டு டிஏபி உரம் கொஞ்சம் கொடுங்க. உரம் மட்டும் கொடுத்து நல்லா தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி ஒரு டைம் உரம் போட்டு தண்ணி மட்டும் ஊற்றினா போதாதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உரம்னு கொடுத்தீங்கனாவே கண்டினியூவாக தண்ணி ஊற்றிட்டே இருக்குங்கண்ணா. ஒரு ஒன் டேக்கு வந்து டூ டைம்ஸ்னாலும் தண்ணி ஊற்றணும். அது மாதிரி நீங்கள் ஊற்றிட்டே வாங்க. உரம் போட்டு ஒன் டேஸ் மட்டும் ஊற்றிட்டு அப்புறமா ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக உங்கள் பிளான்ட் ஃபுல்லாக கருகிடும். நான் இந்த சொல்கிற ரோஸ்க்கான டிப்ஸே இது தாங்க, மெயின் டிப்ஸே இது தான். நீங்கள் வந்து எப்போவுமே பூ பூத்ததோடனே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு உரம் கொடுங்க. சூப்பராக உங்களுக்கு நல்லா பூ துளு புது துளிர் வரும், நிறைய பிரான்ச்சஸும் வரும், நிறைய பூ பூவும் பூக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸுங்க. பாருங்கள் இந்த பிளான்ட் பிளாக் ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இதுவுமே என்னப்பா பிளாக் ரோஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, இது பிளாக் ரோஸ் தான். நிறைய டார்க் கலர் வெல்வெட் கலரில் வருங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் லாஸ்ட்டான்றதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஆனால் இது பட்டன் டைப் தான். இதுவுமே நிறைய பூ பூக்கிற ஒரு பிளான்ட்டுன்னே சொல்லலாம். இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிள், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. லாஸ்ட் வரைக்கும் எங்கள் வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்ன பிளான்ட் அவைலபிள், என்னென்ன நியூ கலெக்ஷன், என்னென்ன ஆடி ஆஃபருக்கு விட்டு இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி லைக் பண்ணப்பனா எங்களுக்கு வந்து ஒரு புது புதுசாக வீடியோ போடணும்னு எங்களுக்கு தோணும். அதே மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு நியூ கலெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலில் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டூ கொரியர் ஆஃபீஸ் அவைலபிளுங்க, எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட், எஸ்டி கொரியருங்க. எம்எஸ்எஸ்னால் ஒரு பாக்ஸ்க்கு வந்து சிக்ஸ் பிளான்ட் வைக்கலாங்க. ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பிளான்ட் வைக்கலாம். நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ட் சொன்னாலே ஆர்டர் பண்ணணுங்க. ஏன்னா உங்களுக்கு கொரியர் கஷ்டம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒன் பிளான்ட் ஆர்டர் பண்ணிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணுறங்க. பட் ஆனால் உங்களுக்கு கொரியர் காஸ்ட் வந்து 160 வரும். எஸ்டி கொரியர்னால் சேம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோன்ட்டு. ஏன்னா ஒரு பாக்ஸ்க்குன்னு தான் இவ்வளோன்னு பேசியிருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பிளான்ட் ஆர்டர் பண்ணாலே சேம் கொரியர் காஸ்ட்டு, சிக்ஸ் பிளான்ட் ஆர்டர் பண்ணாலே சேம் கொரியர் காஸ்ட்டு தாங்க. ரெண்டுத்துலேயுமே சிக்ஸ் பிளான்ட் வச்சுக்கலாம். மெயினாக எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு நியர்பையாக இருக்கணும். எம்எஸ்எஸ்ஸில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு கொரியர் வேணும்னா நியர்பையாக இருக்கணும். எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து நியர்பையாக இருக்கணும். உங்களோட நேமு ஃபோன் நம்பருக்கு மட்டும் கொடுத்தா போதும். எஸ்டி கொரியர்னா எஸ்டி கொரியர் ஆஃபீஸ் நியர்பையாக இருக்கணும். வீட்டு அட்ரெஸ்ஸு பின்கோட் நம்பர் கரெக்டாக இருக்கணுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னே எஸ்டி கொரியர் நீங்கள் பார்சல் வாங்கியிருக்கீங்க, எங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எஸ்டி கொரியர் மூலிமா. ஏன் எஸ்டி கொரியர் மூலிமா இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஒரு ஒரு பிளேஸில் போய் அவங்க கொடுக்குறதில்ல, பார்சலை வந்து எடுத்துகிட்டு போய் தரதில்ல. அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டோர் டெலிவரி அவைலபிளுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது. இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு போய்ட்டு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். அந்த ஆர்டர் லிங்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ் பிளான்ட் எல்லா ப்ரைஸுமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. எல்லாமே ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரே டைமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பிளான்ட்டும் எதுவுமே மிஸ் ஆகாது, உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகுங்க. அவங்களுக்கு பிளான்ட்டெல்லாம் டிஸ்பேச் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்கள் பிளான்ட்டெல்லாம் டிஸ்பேச் ஆகிடுச்சி அப்படின்ட்டு. அதே மாதிரி எம்எஸ்எஸ்னால் ரெசிப்ட்டு சென்ட் பண்ணுவோங்க. எஸ்டி கொரியர்னால் ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கு ஆகுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து தான் உங்களுக்கு எங்களுக்கு வந்து பில்லு சென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.